இல்லைன்னு நம்புகிற ஒரு விஷயத்தை உலகமே இல்லைன்னு நம்புறதுன்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி நான் இருக்குன்னு சொல்கிற விஷயத்தை உலகத்தை நம்ப வைக்கிற முயற்சி பண்ணணும். புக்கு படித்தாங்க இல்லை, இது இல்லை, கடலில் போய் ஆய்வு பண்ணணும், உயிரை பணயம் வச்சு ஆய்வு பண்ணணும், படகுகள் வச்சு ஆய்வு பண்ணணும், கருவிகள் வச்சு ஆய்வு பண்ணணும். ஆய்வு பண்ணுறது மூலமாக மடகாஸ்கர் வரைக்கும் உள்ள முழுகி போன தீவுகளில் 100 மீட்டர் ஆழம் வரைக்கும் என்னென்ன இடம் முழுகி இருக்குன்றது. சங்க பாடல்களில் எங்கேனும் லெமூரியா கண்டம் அல்லது குமரி கண்டம்ன்ற கோட்ஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. வடிவேல் எறிந்த வான் பகைப்பறாது, மானத்திலேருந்து வந்த ஒரு பகையால் பக்குழியாரும் பன்மையிலும் குமரி கோடும் பெருங்கிடக்குள்ள சின்ன பகுதி ஒன்று வந்து கீழே போச்சுன்னா அதை பற்றி நீங்கள் பேசணும்னா ஓகே. இல்லை இதில் நாடுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதில் நான் கேட்குற ஒரே கேள்வி, மடகாஸ்கில் இன்னைக்கு ஏறு தொழில் பண்ணுறாங்க கண்டிப்பாக, மடகாஸ்கில் மணக்கரையில் தங்கம் எடுக்கிறாங்க, சாம்பன்ற ஊர் இருக்கு, இப்போ 5000 கிலோமீட்டர் தள்ளி இருக்க மடகாஸ்கரில் எப்படி ஒரு தமிழ் மரபு பண்பாடு இருக்கு? தமிழர்கள் இங்கிருந்து புலம்பெயர்ந்திருக்கலாம், அங்கே போய் அந்த பண்பாட்டை விதைச்சிருக்கலாம். பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் இப்போ 30 கிலோமீட்டர் தள்ளி 70 மீட்டர் ஆழத்தில் ஒரு மறைந்து போன துறைமுகத்தை எடுத்திருக்கேன், விர்ச்சுவல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆய்வுகளை மறுப்பவர்களுக்கு என்ன நோக்கம் இருந்தோம்னு நான் கேட்குறேன். இப்போது குமரி கண்டம் கான்செப்ட் இல்லைன்னு சொன்னதுனால அவங்க என்ன பெரிய பலன் கிடச்சிட போது நான் கேட்குறேன். இல்லை அந்த பலன் வந்து ஏன் நீங்கள் இருக்குன்னு நம்புகிறவங்க அடுத்து வேலை செய்வாங்க, இல்லைன்றவங்க அங்கே தான் உட்காந்துருப்பாங்க. இப்போ நாங்களே குமரி கண்டம் ஆய்வு கண்டுபிடிச்சா கூட பேப்பரில் எப்படி ரிசர்ச் பேப்பரில் எப்படி வரும், தேர் இஸ் அன்டில் லேண்ட் ஃபவுண்ட் இன் லட்சதீப், நீங்கள் என்ன பண்ணீங்க நம்ப மாட்டீங்க. எச்சங்கள் இல்லை அப்போ இது ஒரு கற்பனைவாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இமயமலைய சாகரம்னு சொல்லி படம் குடிக்க சொல்கிறாங்க, அதையும் இவங்க ஒத்துக்க மாட்டாங்க. எத்தனையோ 100,000 வருஷம் கோடி வருஷம் முன்னே இமயமலை கடலாக இருந்த இமயமலை முழுகுச்சின்னு இவங்க ஜியாலஜிக்கு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. 100 வருஷம் முந்தி வயலாக இருந்த ஒரு இடம் ஒரு கிணறு சான்றுகளோடு கடவுளுக்குள்ள கிணறு இருக்கு. 100 வருஷத்துக்கு முன்னாடி 100 வருஷம் இங்கே ரஸ்தா கார்டன் அங்கே காசிக்கு போகிற வழி இருந்திருக்கு, அந்த இடம் கடவுளுக்குள்ள முடிஞ்சிருக்கு. அப்போ அது வரலாறு கிடையாது. பகுப்பாய்வு செய்யணும்னு சொல்கிறீங்க நீங்கள், ஏதாவது இருக்குன்றதுக்கு கடலில் போய் ஆய்வு செய்ய சொல்கிறீங்களே, இல்லைன்றதுக்கும் கடலில் குதிங்க. நான் வேணால் கூப்பிட்டு வரேன், 1000 மீட்டர் ஆழத்தில் குதிங்க, குதிச்சு இருக்கு இல்லைன்னு முடிவு பண்ணுங்க. சமீபத்தில் ஒரு சில ஆய்வாளர்கள் அல்லது ஒரு சில எழுத்தாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குமரி கண்டம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து தவறான கான்செப்ட்டு, அது ஒரு இல்லாத கான்செப்ட்டு, அதை வந்து மிகைப்படுத்துகிறாங்க. உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு சில தரவுகள் அனுப்பியிருந்தேன், இப்போ நேர்களும் இதை வந்து இந்த விஷயவில் பார்ப்பாங்க. வாட்டர் இல்லாமல் இந்திய துணைக்கண்டத்தில் ஒரு மேப் இருக்குது. தண்ணீரே இல்லாத இந்திய துணைக்கண்டத்தில் இந்த மேப்பில் தமிழகமும் இலங்கையும் மட்டும் சேர்ந்திருக்கிறது போல் ஒரு தோற்றம் இருக்குது, தவிர அதை தாண்டி எந்த நிலப்பரப்புமே இல்லை. ஸோ இவங்க சொல்லக்கூடிய கான்செப்ட்டுக்கு வந்து உறுதியிட்டு சொல்லக்கூடிய சான்றுகள் தரவுகள் இல்லைன்னு சொல்கிறாங்க, எப்படி மறுப்பீங்க நீங்கள்? இப்போ லட்சத்தீவில் மக்கள் வாழலையா? வாழ்றாங்க. மாலத்தீவில் 1200 தீவில் 200 தீவில் மக்கள் வாழலையா? கண்டிப்பாக வாழ்றாங்க. டிகாகாசியில் இராணுவம் இல்லையா? அதுக்கு மாதிரி குமரோஸில், சீஷர்ஸில், மொரிஷியஸில், ஃப்ரெஞ்சர் யூனியனில், கெருவிலின் ஆள் இல்லையா? அப்போ அதெல்லாம் எங்கே போச்சு? அதாவது இன்றைக்கி வெர்ச்சுவல் உலகம், நீங்கள் வெர்ச்சுவலில் பார்க்குற பிரியாணியை உங்களால் சாப்பிட முடியுமா? அது ஸ்மெல்ல உணர முடியுமா? அந்த மாதிரி இந்த வெர்ச்சுவல் ஆய்வுகள் வந்து இப்போ ஒரு 40 வருஷமாக தான், 67 வானத்து விமானம் போனதுக்கு தான் வந்திருக்கு. எல்லாமே நீங்கள் பார்த்தோன்னே நம்புற மாதிரி. இங்கே நான் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் சொல்கிறேன், ஒரு இருக்குன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் உழைக்க சொல்கிறீங்க, அது ஏன் இல்லைன்றவங்களுக்கு உழைக்க சொல்ல மாட்டீங்க? இல்லை அவங்க தரவுகள் இல்லை, சான்றுகள் இல்லைன்னு சொல்கிறாங்க. முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னு நான் சொல்லிடுறேன், லெமூரியான்ற ஒரு கண்டம் இருந்ததே இல்லை அப்படிங்கிறத நிலவியலாளர்கள் உறுதியாக சொல்கிறதா சொல்கிறாங்க. அப்போ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு இந்திய தொழில் துறை எவ்வளோ பெரிய துறை, அந்த துறையே கீழடி ஆய்வு செய்ய வேணாம்னு சொல்லுது. இப்போ குமரி கண்டம் வழக்கு நடந்தது, அந்த வழக்கில் இந்திய தொழில் துறையிலேருந்து ஒரு ஃபைல் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க, 14,000 வருஷம் முன்னாடி நடந்தது, அதுக்கு இப்போ ஆய்வு செய்வதற்கான வரைமுறை இல்லை. யார் சொல்கிறது? தொழில் துறை சார்ந்தவங்க. ஆனால் நம்ம பேசுகிறது இலக்கியத்தில் முழுக்க நகரங்க, நான் பேசுறது 2000 வருஷம் முன்னாடி முழுகிறது. நான் பேசுறது 1883 கரகோட்டா எரிமலை வெடித்தப்போ கடலில் தெரிஞ்ச அந்த கோயில்களை பற்றி பேசுகிறது. இதை தான் முரண்பாடு சொல்கிறோம். அதாவது நான் இல்லைன்னு நம்புகிற ஒரு விஷயத்தை உலகமே இல்லைன்னு நம்புறதுன்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி நான் இருக்குன்னு சொல்கிற விஷயத்தை உலகத்தை நம்ப வைக்கிற முயற்சி பண்ணலாம். இதுதான் நாங்கள் பண்ண 2007 நாங்கள் பார்த்த உண்மைகளே 2021 ஏதோ நல்லதாக போச்சு. எங்களுக்கு வந்து நண்பர் நாராயணமூர்த்தி வழக்கு தொடர்ந்தார், அழகுமணி சார் வந்து வழக்காடினார், நீதியரசர்கள் கிருபாகரன் புகழேந்தி வந்து அந்த வழக்கு எடுத்தாங்க. அதில் ப்ரிலிமினரி சர்வே பண்ணுற அளவுக்கு வந்திருக்கோம். வந்து முறையாக நீங்கள் நினைக்கிற மாதிரி புக்கு படித்தாங்க இல்லை, இது இல்லை, கடலில் போய் ஆய்வு பண்ணும், உயிரை பணையை வச்சு ஆய்வு பண்ணும், படகுகளை வச்சு ஆய்வு பண்ணும், கருவிகள் வச்சு ஆய்வு பண்ணும். ஆய்வு பண்ணுறது மூலமாக மடகாஸ்கர் வரைக்கும் உள்ள முழுகி போன தீவுகளில் 100 மீட்டர் ஆழம் வரைக்கும் என்னென்ன இடம் முழுகி இருக்குன்றது பார்க்கணும்.
இது வந்து இந்த ஆய்வு வந்து நீங்கள் வரலாறு பார்க்க வேணாம், என்வரன்மெண்டல் ரெஃப்யூஜின்னு சொல்கிறாங்க. உலகம் முழுக்கும் அழிவுகள் வந்தால் எப்படி மக்கள் தப்பிக்கிறது, ஒரு தீவு அழிஞ்சால் எப்படி மக்கள் தப்பிப்பாங்க, அது போன்ற ஆய்வுத்தை கொடுப்போம். இல்லை ஆனால் இப்போது அந்த படமே கூட பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு காமிச்சு, அந்த படத்தில் தமிழ்நாடும் இலங்கையும் ஒன்றா தான் இருக்குது. ஸோ தமிழ்நாடும் இலங்கையும் ஏதோ ஒரு கண்ட நகர்வு சார்ந்து மேபி நகர்ந்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இன்னுமே இந்த நிலப்பகுதிகள் உள்ளதாக இல்லை. இப்போ இந்த ஆய்வுப்படி பார்த்தீங்கன்னா லட்சதீப் மாலத்தீவுலாம் இல்லையா, அந்த ஆய்வுப்படி பார்த்தீங்கன்னா இப்போ லட்சதீப் மாலெலாம் எங்கே போச்சு, அந்த இதில் அத்திப்பட்டு மாதிரி காணாமல் போயிடுச்சேன். ஆய்வாளர்கள் சொல்வதை நீங்கள் ஒரு ஆய்வாளர் ஒரு துறை அவர்கள் சொல்ல நம்பக்கூடாது. சரி, நான் இன்னொரு கேள்வியும் கேட்குறேன். அப்போனா தமிழோட சங்கப்பாடல்கள் வந்து எப்போதும் பொய் சொல்லாது, வரலாறு பதிவு பண்ணிகிட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க. சங்கப்பாடல்களில் எங்கேனும் லெமூரியா கண்டம் அல்லது குமரி கண்டம்ன்ற கோட்ஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. குமரி கோடும் கொடுங்கலல் குளங்கிறது அது 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 ஒரு கோட் இல்லைன்னு சொல்கிறாங்க. வடிவேல் எறிந்த வான் பகை போகாது, மானத்திலேருந்து வந்த ஒரு பகையால் பக்குருளியாரும் பன்மையிலருக்கும் குமரி கோடும் பெருங்கட கொள்ள. அது மட்டும் இல்லை, தென்புலத்தார் பற்றி பொறிவுகள், தென்புலத்தார் மாதிரி என் குழந்தை பத்துக்கள்னு சொல்லக்கூடிய திரு அந்த புறநானூர், சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் அந்த பூம்புகார் நகரம் ஒழுங்குந்த பற்றி பதிவு. இதை விட நாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி லெமூரியா கோட்பாடை பற்றி தமிழர்களுக்கு பேசலை. லெமூரியா கோட்பாடு வந்து கனெக்டட் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. தமிழர்கள் பேசியது உங்களுக்கு ஜெயம் நல்லசாமி பிள்ளைகள் சொன்ன எங்கள் பொரு இலக்கியங்களில் நீங்கள் சொல்லக்கூடிய தரவுகள் இருக்கின்றது. இலக்கியம் சொன்னது கடலில் மூழ்கிக்கிறது நம்ம பார்க்குறோம். தென்கடல் வளாகம்னு ஒன்று சொன்னீங்க, தென்புலத்தாருன்னு சொன்னீங்க, தென்புலங்காவுன்னு சொன்னீங்க, இதை நோக்கி தான் நடந்துருக்கும். அதாவது நீங்கள் ஒரு விஷயம் ஒரு இன்றைக்கி உங்களுக்கு தெரியும் நடைமுறையில் ஆய்வுகள் வந்து மாட்டுக்கிறது வைக்கிறது, ஆனால் கண்டுபிடிச்ச பிறகு அதை பயன்படுத்துறீங்களே. இதே இப்போ இந்த லெமூரியான்னு சொல்ல லெமூரியா கருதுகோள் ஹைபோதீசிஸ் குமரி கண்ட கருதுகோள், ஏன்னா 1921 நாம் சொல்லுவது கடல் கொண்ட தென்னாடு. மண்பதை காக்கும் தென்புலங்காவல் என்பதல் பிழைத்துன்னு சொல்லக்கூடிய அந்த தென்புலங்காவலை தேடி நம்ம போயிட்டுருக்கோம். அதில் இப்போ நாங்கள் தீவுகளை கண்டுபிடிச்சி கொடுத்து தரவுகள் எடுத்து கொடுத்தா இப்போ இல்லைன்றவங்க என்ன சொல்லுவாங்க? ஓகே, அப்போது நீங்கள் சொல்லக்கூடியதை நான் புரிஞ்சுக்கிறேன். இது கண்டிப்பாக அவங்களும் பார்ப்பாங்க. அவர்கள் இருக்கக்கூடிய வாதமே ரொம்ப முக்கியமான ஒரு வாதமாக நான் பார்க்குறேன். லெமூரியா அப்படிங்கிற கருத்தியலை கருதுகோளை தியோசபிக்கல் தான் வந்து இங்கே முன் வச்சாங்க. முதல் முன் வச்சுக்கலாம். அதாவது பிளேவஸ்கி, அதாவது எக்கேலும் ஸ்லேட்டர் சொல்கிற விஷயத்தை பிளேவஸ்கி சொல்லி வச்சுக்கலாம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய அந்த 1890களில் தான் நூல் பதிப்பு வந்துக்கிட்டு இருக்கு. அதில் இருக்கக்கூடிய முன்வச்சவங்களை நீங்கள் ஏன் மறுக்கிறீங்க? சோமசுந்தர பாரதியிலேருந்து ஜெயம் நல்லசாமி பிள்ளைலேருந்து அன்றைக்கி நான்காம் தமிழ் சங்கம் மதுரையில் இதெல்லாம் பேசியிருக்காங்களே. பேசின பிறகு நீங்கள் வந்து ஒன்றே ஒன்று செக்கல் எங்கே வந்துச்சுன்னா, சுப்பிரமணிய சாஸ்திரின்ற ஒரு யாழ்ப்பாண ஒரு பேராசிரியர் மடகாஸ்கருக்கும் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் கோடு போடுறார். அதுதான் கேலிக்குள்ளாகுது. ஆனால் அந்த கேலி எப்போ அழிஞ்சதுன்னா 1959-64 இன்டர்நேஷனல் இந்தியன் ஓஷன் எக்ஸ்பெடிஷன் நடத்துகிறாங்க. அது முடிஞ்ச பிறகு 72 அலெக்சாண்டர் கோந்தர்தேவ் என்று நூல் எழுதுற ரிலீஸ் ஆஃப் த ஓஷன் நூல் எழுதுறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்பிக்கை வந்துடுது. நடுவில் இந்த கோட்பாட்டை விட்டுட்டாங்க, இந்த லெமரிய கோட்பாடு விட்டுட்டாங்க. மறுபடியும் அது அது வந்து குமரி கண்ட கோட்பாடாக வந்து கடல் கொண்டத்தை என்னால் மாறுது. ஏன்னா இதே இதுக்கான நூல் எழுதுன பன்மொழி புலவர் அப்பாதோரியார் வந்து லாஸ்ட் லேண்ட் கதை எழுதிட்டு வச்சு தான் சில கொஞ்சம் ஃபிக்ஷனில் கலந்து தான் எழுதுறாரு. இருந்தாலும் அவர் வந்து முதல்ல லெமரியா அல்லது குமரி கண்டம் பேர் வைக்கிறாரு, அப்புறம் குமரி கண்டம் அல்லது கடல் கொண்டத்தினாலும் பேர் வைக்கிறார். கடல் கொண்டதுனால நீங்கள் உங்களால் மறுக்க முடியாது. ஒரு சிலப்பதிகாரம் சொல்லக்கூடிய பூம்புகார் மறுவூர் பக்கம் பட்டணம் பக்கம் அழிஞ்சது உங்களால் மறுக்க முடியாது. நீங்கள் சுதந்திரம் ஏற்கறையா, அதாவது ஒரு சின்ன பகுதி ஒன்று வந்து கீழே போச்சுன்னா அதை பற்றி நீங்கள் பேசணும்னா ஓகே. இல்லை இதில் நாடுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை இதில் நான் கேட்குற ஒரே கேள்வி, மடகாஸ்கில் இன்றைக்கி ஏறு தொழுவு பண்ணுறாங்க. கண்டிப்பாக மடகாஸ்கில் மணக்கரையில் தங்கம் எடுக்கிறாங்க. சாம்பவன்ற ஊர் இருக்குது. இப்போ 5000 தள்ளி இருக்க மடகாஸ்கரில் எப்படி ஒரு தமிழ் மரபு பண்பாடு இருக்குது? தமிழர்கள் இங்கேருந்து புலம்பெயர்ந்திருக்கலாம், அங்கே போய் அந்த பண்பாட்டை விதைச்சிருக்கலாம். 5000 நடுவில் தீவுகள் இருக்குது, நேரடியாக 5000 போகலாம். நடுவில் லட்சத்தீவு இருக்குது, முன்னீர் பழந்தீவு 1000 சொல்லக்கூடியது, தென்கரை பழந்தீவுன்னு சொல்லக்கூடிய இடங்கள் இருக்குது. அந்த 5000 போய் நம்ம என்ன சொல்கிறோன்னா, உலகம் முழுக்கம் புலம்பெய்ந்த தமிழர்கள் வரலாறை நீங்கள் தொலைந்து போன கடலில் மூழ்கி போன நகரங்களையும் தேடுங்க தான் சொல்கிறோம். இப்போ நீங்கள் ஒரே ஒரு உதாரணம் சொல்லணும், கப்பலில் உலகம் முழுக்க போனாண்டிங்க, நடைமுறையில் உங்கள்கிட்ட ஒரு 4500 டன் 6500 டன் ஒரு பாய்மர கப்பல் வச்சுருக்கீங்களா? எல்லாலும் சென்ற கப்பல் 7 கடல் சென்று திரும்பறீங்க, கப்பல் பற்றி இவ்வளோ பேசுகிறீங்க, நடைமுறையில் கப்பல் இல்லைன்றதுக்காக நீங்கள் வரலாறு மறக்க முடியுமா? இல்லை. அதே மாதிரி பூம்புகார் ஆய்வு நீங்கள் என்ன தான் கிரகமாக சொன்னாலும், 1957 முறை ராஜம்ன்றவர் சொல்லி அதுக்கப்புறம் கே வி ராமன் சார் அங்கே ஆய்வு பண்ணுறார். அப்போ ஆய்வு பண்ணி அதே ஒரே சைட்டில் கிட்டத்தட்ட 60 ஒரே சைட்டில் தான் ஆய்வு பண்ணுறாங்க. கிரகம் ஹான்காக் போனதும் ஒரே சைட்டு தான், எஸ்ஆர்ஆவு போனதும் ஒரே சைட்டு தான், நடன காசினா சார் தலைமையில் என் நண்பர் செல்வராஜ் அவங்க சார்லாம் ராமமூர்த்தி சார்லாம் ஒரே சைட் தான். அப்போ அங்கே இருக்க மற்ற 65 நீங்கள் ஏன் பார்க்கல? இன்றைக்கி இதே நம்ம எஸ்எம் ராமசாமி சார் பேராசிரியர் வந்து பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் இப்போ 30 கிலோமீட்டர் தள்ளி 70 மீட்டர் ஆழத்தில் ஒரு மறைந்து போன துறைமுகத்தை எடுத்துருக்காங்க, விர்ச்சுவல் ரீகன்ஸ்ட்ரக்ஷனாக போர்ட் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் என்ன சொல்வீங்க?
இன்றைக்கி கோர்ட் வந்து சொல்லி குமரிகண்ட வழக்கு தொடர்ந்து அந்த கோர்ட் மூலமாக ப்ரிலிமினரி சர்வே பண்ணி இதோடய ஆய்வுகள் சப்மிட் பண்ணி நாளைக்கு இது ஏதோ இன்டர்நேஷ்னல் பேப்பர் நாங்கள் இதனால் தான் ஊடகத்துக்கு கொடுக்கவே இல்லை. இன்டர்நேஷ்னல் பேப்பரில் ஜேர்னலாக வந்த பிறகு தான் நம்புவீங்க. இங்கே என்ன சிக்கல்னா, வெளிநாட்டுக்காரன் எது சொன்னாலும் நம்புவீங்க. சின்ன உதாரணம் சொல்கிறேன், இதை நீங்கள் சொல்ல அதே 2001 கிம்ன்றவர் அந்த கொரியா நாட்டு இளவரசி இந்தியாவிலேருந்து அயோத்தியான்றது அயோத்தியான்னு சொல்லி பண்ணார். அது புக்கே எழுதலை, சில பக்கங்கள் தான் எழுதினார். அதை நம்பி இன்றைக்கி இவ்வளோ பெரிய இந்திய கொரிய ஊரில் இருந்தது. ஆனால் அதுக்கு பின்னாடி வந்தவங்க இவ்வளோ ஆய்வுகள் பண்ணி அது தமிழ்நாட்டை தொடர்புன்றப்ப ஒத்துக்கலை. நான் அடிக்கடி சொன்ன மாதிரி, முதல்ல வர பொய்க்கு கிடைக்கிற மரியாதை ரெண்டாவது வர உண்மை கிடைக்காது. அதுதான் இங்கே பிரச்சனை. அதனால் நம்ம ஆய்வு பண்ணிகிட்டே இருப்போம், ஒரு நாள் உலகம் நம்ம தோணும். இல்லை, எனக்கு என்ன சந்தேகம்னா, இப்போ நீங்கள் தொடர்ந்து ஆய்வுகளை முன்னெடுத்துகிட்டே வரீங்க, இந்த ஆய்வுகளை மறுப்பவர்களுக்கு என்ன நோக்கம் இருந்தணும்னு நான் கேட்குறேன். இப்போது குமரிகண்டம் கான்செப்ட் இல்லைன்னு சொன்னதுனால அவங்க என்ன பெரிய பலன் கிடச்சிட போது நான் கேட்குறேன். இல்லை, அந்த பலன் வந்து ஏன் நீங்கள் இருக்குன்னு நம்புகிறவங்க அடுத்து வேலை செய்வாங்க, இல்லைன்றவன் அங்கே தான் உட்காந்துருப்பான். இன்றைக்கி குமரிகண்டம் இல்லைன்னு மறுக்கிறான், நாளைக்கு தமிழ்நாடு வரலாறு இல்லைன்னு மறுக்கிறான், நாளைக்கு எதுவுமே இல்லைன்னு இல்லைன்றவன் முன்னுக்கு வரமாட்டான், இருக்கிறவன் அடுத்தடுத்து போயிட்டு இருப்பான். இப்போ குமரிகண்டம் என்பது நீங்கள் நினைக்கிற மாதிரி வரலாறு மட்டும் தெரியல, அங்கே எவ்வளோ மீன் வளம், முழுகி போன நேரத்தில் எவ்வளோ மீன் வளம் இருக்குது, எவ்வளோ செத்து கொடுத்தோம் செய்தகாதி மாதிரி வரலாறு மக்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. இன்றைக்கி மீனவர்களுக்கு வாழ்விடமே அங்கே வெஜ் பேங்க்னு சொல்லக்கூடிய இதில் இது ஒரு நடைமுறை உண்மையை சொல்கிறேன். நீங்கள் ஊடகத்தில் இருக்கீங்க, இதை அரசு கவனத்துக்கு கொண்டு போய் நினைக்கிறேன். வெஜ் பேங்க்ன்றதுக்கு பழைய பேரை வந்து குமரியின் ஃபிஷிங் பேங்க். 1916 ஜேம்ஸ் ஆன் ஆய்வு பண்ணுறப்ப அது 1940 வெஜ் பேங்க்ன்ற பேர் வந்து இலங்கை அரசாங்கத்தால் அந்த பேர் வைக்கப்படுது. ஏன்னா குமரியின் மீன் வளத்தை எடுக்கிறாங்க. இன்றைக்கி யாருக்கும் வெஜ் பேங்க்னால் தெரியாது, எங்களை போன்றவர்களுக்கு குமரி மீன் வள வங்கி தான் தரும். அதேமாதிரி குமரி கடல் தான் சொல்லுவீங்க. கன்னியாகுமரி போகிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஸ்கூலில் என்ன படிச்சிருக்கீங்க, கிழக்கே வங்காள விரிகுடா, மேற்கே அரபிக்கடல், தெற்கே இந்திய பெருங்கடல். ஆனால் நடைமுறையில் அந்த கடலுக்கு லட்சத்தீவு கடல் தான் இருக்குது. இப்போ நாங்களே குமரிகண்டம் ஆய்வு கண்டுபிடிச்சா கூட பேப்பரில் எப்படி, ரிசர்ச் பேப்பரில் எப்படி வரும், தெர் இஸ் சங்கன் லேண்ட் ஃபவுண்ட் இன் லட்சத்தீவு. நீங்கள் என்ன பண்ணீங்க, நம்ப மாட்டீங்க. லட்சத்தீவு கடல்ன்றது கிட்டத்தட்ட சதாசிவ கடல்லேருந்து தனுஷ்கோடி வரைக்கும் லட்சத்தீவு கடல், அது கூட நமக்கு தெரியல. கன்னியாகுமரியில் லட்சத்தீவு கடல்ன்றது ஒன்லி மெரைனஸுக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் மக்கள் தான் தெரியும். அந்த மாதிரியான பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இவ்வளோ பெரிய நாகரிகன்றீங்க, எங்கேயாவது தமிழ் நாகரிகம் சொல்கிறோமா, எங்கேயாவது வந்து தமிழ் மொழி குடும்பமாக சொல்கிறோமா, எல்லாத்துக்கும் இன்னொரு பேர் வச்சுருக்கோம். இதெல்லாம் தான் பாரதியார் சொல்கிற மாதிரி தோற்றம் இயக்கம் காட்சிப்பிள்ளை. இப்போ அதிலே கூட அவங்க இன்னொரு வாதத்தை முன்வைக்கிறாங்க, அதை நான் சேர்த்தே சொல்லிடுறேன். ஒரு 3000-4000 ஆண்டுகளில் ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு எதுவுமே தமிழ்நாட்டுக்கு தெற்கே வந்து கடலில் வந்து விழலை, பூம்புகார் இழப்பு அப்படிங்கிறது ரொம்ப சின்ன ஒரு விஷயந்தான், வரலாற்று காலத்தில் நீங்கள் சொல்வதை போல் மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து பிரியலை. பனியூழியின் உச்சம் வந்து 20,000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்துச்சு. இலங்கை தீவு பிரிஞ்சதே வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 5000 ஆண்டுகளுக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறார். அப்போ இதை அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது மிகப்பெரிய இழப்புகள் நடந்திருந்தால் அதை தமிழ் பாடல்கள், சங்க தமிழ் பாடல்கள், இலக்கியங்கள் பதிவு பண்ணிருக்கோம், மிகப்பெரிய விஷயமாக பார்த்துருப்போம், அதுக்கான எச்சங்கள் இல்லை. அப்போ இது ஒரு கற்பனைவாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இமயமலையை சாகரம்னு சொல்லி பழங்குடிக்க சொல்கிறாங்க, அதையே இவங்க ஒத்துக்க மாட்றாங்க. எத்தனையோ லட்சம் வருஷம் கோடி வருஷம் முன்னி இமயமலை கடலாக இருந்த இமயமலை முழுகுச்சின்னு இவங்க ஜியாலஜிக்கு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஆனால் இமயமலையை அந்த பழங்குடிகள் மக்கள் சாகரம் தானே சொல்கிறாங்க. சாகரம்னா என்ன, கடல்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மக்கள் என்ன 20 கோடி வருஷமாக வாழ்ந்தாங்க, அதாவது 300 வருஷமாக ஆராய்ச்சி பண்ணுற ஜியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டு சொல்ல எல்லா விஷயத்தையும் நம்பணும் அவசியம் இல்லை. நம்ம என்ன சொல்கிறோம், நடைமுறையை நம்புங்க. நடைமுறையில் உங்களுக்கு மடகாஸ்கர் நம்ம சொல்லக்கூடிய தென்கடல் வளாகம், தென்புலத்தார், தென்புலங்கால் நம்புங்க, எல்லாம் தரவுகள் இருக்குது. இப்போ என்னாச்சுன்னா, வெறும் ஆய்வு நூல்களை படிக்கிறவங்களை விட நடைமுறை இருக்குது. இப்போ நான் உடனே ஒன்று சொல்கிறேன், இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. அண்மையில் 100 வருஷம் முண்டி மூழ்கி போன இடம் கன்னியாகுமரி பக்கத்தில் ரஸ்தா காடுன்னு இடத்துல இருக்கும். ரஸ்தா காடு ஓகே. 100 வருஷம் முண்டி வயலாக இருந்த ஒரு இடம், ஒரு கிணறு சான்றுகளோடு கடவுள்களோட கிணறு இருக்கும். 100 வருஷத்துக்கு முன்னாடி 100 வருஷம் முடியும். ரஸ்தா கார்டன்றது அங்கே காசிக்கு போகிற வழி இருந்திருக்கு, அந்த இடம் கடலுக்குள்ளே முடிஞ்சிருச்சு. அப்போ அது வரலாறு கிடையாதா? ஒரு கிணறே கடல் அலையை வந்து அடிச்சுட்டு போகிற கிணறே இருக்கு. அதேமாதிரி 1000 கால் பொலிமுகம் அங்கே கேசவன்புதூர் பக்கத்தில் இருக்குது, அது வந்து முழுகி போன இடங்களுக்கு. அதேமாதிரி ஆடு மேச்சான் பாறை, கடலுக்குள்ளே இருக்க ஒரு பாறைக்கு ஆடு மேச்சான் பாறை, இதெல்லாம் என்ன சொல்வீங்க? அதேமாதிரி கலிங்கராஜ மண்ணுக்குள்ளே 1922 7 மீட்டர் ஆழத்துலேருந்து மண்ணுக்குள்ளே வந்து மீட்டு எடுத்தாங்க ஒரு கோயில் இங்கே திருச்சூரபுரம், எல்லாம் இருக்குது. அதாவது என்னென்னா, நுனிப்புள் மேயறவங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் வரலாற்று முடிவு பண்ணாதீங்க. இப்போ எங்கள் ஒரு ஆய்வு இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறாங்களோ, எவ்வளோ பேர் இப்போ உங்கள் யூடியூப் ப்ரோக்ராம் வந்துட்டுருக்கு, இப்போ வாழ்த்துறவங்களும் இருக்காங்க, கண்ணாமண்ணான் காரி துப்புறவங்களும் இருக்காங்க. காரி துப்புறவங்க காரி துப்பிட்டு தான் இருப்பாங்க, வேலை செய்ய மாட்டாங்க. நம்ம என்ன சொல்கிறோம், வேலை செய்யுங்கன்றோம். உங்களுக்கு எங்கள் ஆய்வில் ஏதாவது குறைகள் இருந்தால் நீங்கள் ஆய்வு செய்து நிரூபிங்க. பகுப்பாய்வு செய்யணுமேன்னு சொல்கிறீங்க நீங்கள், அதாவது இருக்குன்றதுக்கு கடலில் போய் ஆய்வு செய்ய சொல்கிறீங்களே, இல்லைன்றதுக்கும் கடலில் குதிங்க.
நான் வேணால் கூட்டு வரேன், 1000 கிலோமீட்டர் ஆழத்தில் குதிங்க, குதிச்சு இருக்கு இல்லைன்னு முடிவு பண்ணுங்க. இன்றைக்கி இருக்குன்றதுக்கு எனக்கு வந்து கருவிகள் வேணும், ஸ்கூபா டைவிங் செட் வேணும், ஸ்கின் டைவர்ஸ் வேணும், ஏவி வேணும், ஆர்ஓவி வேணும், சப்மரீன் வேணும், ஜியோஸ்பேஷியல் மேப்பிங் வேணும், இவ்வளோ விஷயம் இருக்குது. இல்லைன்றதுக்கு வீட்டில் உட்காந்தபடியே நெட்டில் தட்டி போட்டலாம்ல, அதுதான் வேணான்றேன். நீங்கள் வேணுன்னா, நீங்கள் இல்லைன்னீங்கன்னா நீங்களும் வாங்க, எங்கள் குணம் வாங்க, மடகாசு வரைக்கும் ஆய்வு பண்ணுங்கள். ஆய்வு பண்ணிட்டு இல்லைன்றத ஆத்தென்டிக்காக ரிப்போர்ட் கொடுங்க. ரொம்ப ஒரு டீப்பான ஆய்வு பண்ணுறவர் நீங்கள், அதனால் உங்களுக்கு தான் அந்த வழி தெரியும் நான் நம்புகிறேன். அதனால தான் உங்கள்கிட்ட அந்த கேள்வி நான் மீண்டும் மீண்டும் கேட்டேன். ஏன்னா ஆய்வு பண்ண போயிட்டு எவ்வளோ நாள் கண்ணை கூட தர முடியாமல் வந்திருக்கும். இப்போ ஆய்வு பண்ணுறது ப்ரிலிமினரி சர்வேன்னு பண்ணால் கூட, என்ன தான் பொருள் உதவி இங்கேங்கன்னு வாங்கி பண்ணால் கூட செய்கிறது நம்ம தானே. இது ஆபத்து சந்திச்சிருக்கிறீங்களா நீங்கள்? நிறைய நிறைய சந்திச்சிருக்கோம், நிறைய ஆபத்து சந்திச்சிருக்கோம். நீங்கள் பார்க்குற இந்த பல்லெலாம் கட்டின பல்லு தான். இல்லை, இதனால் என்ன மாதிரி ஆபத்துகள்? ஏன்னா பல்லே கட்டின பல்லுன்னு சொல்கிறீங்களே, என்ன மாதிரி ஆபத்துகள்? ஏ, கடல் வந்து நீங்கள் நினைக்க மாதிரி அமைதி கிடையாது. அமைதியாக பார்க்குற அதே கடல் வந்து கொந்தளிக்கும், பொங்கலிக்கும். அதனால் கடலில் கூட கடல் பஞ்சாங்கம்னு ஒன்று இருக்குது. கடல் பஞ்சாங்கம் பார்த்து, அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி நவமி பார்த்து, காலம் நேரம் பார்த்து தான் இயங்கணும் நம்ம நினைக்க. அதுக்கு வந்து என்னுடைய முழு மதிப்பு வந்து மீனவர்களுக்கு. இந்த கடல், அதுவும் ஆழ்கடல் மீனவர்கள் தான் இந்த ஆய்வுக்கு முன்னெடுத்து கொண்டு போகிறோம். இந்த குமரிக்கண்ட ஆய்வு என்ன தான் நான் வந்து ஒருங்கிணைப்பு பண்ணாலும், இதுக்கான முழு பலன் நம்மளுடைய கடலோடிகள் சொல்லக்கூடிய மீனவர்களை தான் சாரும். இல்லை, நீங்கள் உள்ளே போகும்போது தானே ஒரு சம்பவங்கள் சொன்னீங்கன்னா மக்களுக்கு அதனுடைய வீரியம் என்ன அப்படிங்கிறது புரியும் நான் நினைக்கிறேன். நீங்கள் உள்ளே போன போது நேர்ந்த ஒரு சில நேர்ச்சிகள் ஆபத்துகள் எதுன்னு நீங்கள் ஷேர் பண்ணிக்க முடியுமா? கடல் போகிறோம், திடீர் கடல் கொந்தளிக்கும். அது கீழ்வானம் சேவந்தால் கடல் கொந்தளிக்கும், கடல் கொந்தளிக்கும் அலைகள் உயரும். அந்த உயரத்தில் எப்படி யானைக்கு மதம் பிடிச்சி யாரும் சொல்லுதோ அந்த மாதிரி படகு சொல்லும், நம்ம கடலில் உழுந்து வருவோம், தப்பு உயிர் பொழிச்சு வருவோம், அந்த மாதிரி நிறைய நிகழ்வு நடக்குது. அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோம், கடல் ஆய்வுன்றது அவ்வளோ எளிது கிடையாது. மிகப்பெரிய மீனவர் இலங்குவதை தாக்குற மாதிரி நிறைய நடந்திருக்கு, நிறைய நடந்திருக்கு. பூம்புகார் ஆய்வுலாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி விசிபிலிட்டியே கிடையாது. இப்போ நம்ம அரவிந்த் ஸ்கூபா டைவர் அவர் ப்ராஜெக்டில் இருக்காங்க, அவங்களாம் எவ்வளோ ஆபத்து செஞ்சுருக்காங்க, நாங்களே எவ்வளோ ஆபத்து செஞ்சுருக்கோம். நாங்கள் கடந்த மார்ச் 22 கடல் பயணத்தில் போகிறப்ப வரப்ப எங்களுடைய படகு ரிப்பேர் ஆகி தப்பிச்சு பழிச்சு வந்து எல்லாருக்கும் முகம்லாம் கருகி போச்சுங்களே. அது என்னுடைய முகநூல் படங்களே இருக்குது. அதனால் ஆய்வுகள், அதாவது ஆய்வு செய்வுகளை தடுக்காதீங்கன்னு சொல்லணும். ஒரு இருக்கு இல்லைன்னா அவங்கள ஆய்வு செய்ய விட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள். நீங்கள் மட்டும் ஒரு விஷயத்தை இல்லைன்னு சொல்லணும். நான் இங்கே பெரிய பிரச்சனை தமிழ்நாட்டில் என்னென்னா, ஒரு விஷயத்தை தெரியாதுன்னு சொன்னால் நல்லாயிருக்கும், இல்லவே இல்லைன்னா அடுத்து வரவங்க வேலை செய்ய மாட்டாங்க. அதனால் தெரியாதுன்னு சொல்கிறது நல்லது, இல்லவே இல்லை இதெல்லாம் வாய்ப்பே இல்லைன்றது என்னை பொறுத்த வரைக்கும் அது நுனிப்புள் மேயவர்களும் சொல்லணும். நுனிப்புள் மேயவர்கள் ஐயா, நீங்கள் இப்போ நான் சொல்லும்போது கூட சொல்லியிருந்தேன், இதில் இந்த பகுதியில் உறுதியாக ஒரு கேள்வியாக கூட இருக்கட்டும். தமிழ்நாடும் இலங்கையுமே வந்து சேர்ந்து தான் இருந்துச்சு, இலங்கை தமிழ்நாட்டும் தான் பிரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த உறவு எப்படிப்பட்டதாக இருந்துச்சு? இங்கேருந்து போனவங்களா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஒன்றும் இல்லை, அந்தமான் நிக்கோபார் 1000 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது, அது வந்து இந்தியாவோட ஒரு பகுதியாக பார்க்குறீங்க. அப்போ ஒட்டிக்கிட்டு இருந்த ஒரு நிலம், இலங்கை வரலாறு மொழிநாகர் காலத்தில், அதாவது உங்களுக்கு நல்லா தெரியும், இப்போ இருக்க இலங்கை வரலாறு கலிங்க மன்னன் விஜயன் வந்து அவன் 700 நண்புகளோடு வந்து பாண்டியருடைய பெண்களை திருமணம் பண்ணி உருவானது. அப்போ தமிழ் பேசுகிற பாண்டியர்களுக்கும் அந்த கலிங்கத்திலேருந்து வந்த மக்களுக்கு தொடர்பு. அப்போ அடிப்படையில் அங்கே இருக்கவங்க எல்லாம் ஒரு நிலத்தை சார்ந்தவர்கள். 700 பேர் கல்யாணம் பண்ணுறாங்கன்னா அந்த மரபு இப்போ எவ்வளோ வந்துருப்போம். ஒரு மதம் கிமு 3 நூற்றாண்டில் சங்கமித்ரா கொண்டு வந்த புத்த மதம் வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மதத்தால் ஏற்பட்டு, நான் சொன்ன மாதிரி உலகத்திலேயே மாற்றினது மதம் சமயம் ஆச்சுங்க. அப்போ அது அது அதனால் அதில் இருக்க வரலாறை நீங்கள் தனித்து வரலாற பார்க்க முடியாது. ஒரு 40 கிலோமீட்டரில் இருக்க ஒரு ஒரு தீவு அதுவும் ஒட்டிக்கிட்டு இருந்தது. ஒரு இலங்கை என்பது சிறு ஆறாக பிரிக்கப்பட்டது என்று பழைய கிரேக்க வரலாறு. தாமிரபரணின் கூட அதுக்கு ஒரு பேர் இருக்கு இல்லையா, தம்பரானு பேர். அதே மாதிரி இப்போ நிறைய பேர் இந்த குமரிக்கண்டம் ஆய்வு பேசுகிறாங்க, பர்கில் கிரேட்டர்னு ஒன்று விழுந்ததை ஓலோசின் இம்பாக்ட் குரூப் ஆய்வு பண்ணுறாங்க, அதையும் பார்க்க சொல்லுங்கள். அதாவது தமிழில் சொல்ல முடியுமா அது என்னென்ன? பர்கில் கிரேட்டர்ன்றது வானத்திலேருந்து வந்த ஒரு எரிக்கல், அது மடகாஸ்கர் பக்கத்தில் 800 மைலில் விழுந்ததால் ஒரு 29 கிலோமீட்டர் பரப்பில் கீழே விழுந்திருக்கு. அது விழுந்ததால் இந்த பகுதி பாதிக்கப்பட்டதாக இன்றைக்கி ஆய்வு நடந்துகிட்ருக்கு. அதாவது ஜியாலஜிக்கல் இம்பாக்ட் மட்டும் பார்க்குறீங்க, நான் என்ன சொல்கிறது, எரிக்கல் விழுந்தது பாருங்கள், மெட்ராய்ட் விழுந்தது பாருங்கள், எங்கேயோ இந்தோனேஷியாவில் பிரச்சனை வந்ததுன்னா இங்கே வந்து நமக்கு சுனாமி வருது. அப்போ இந்த கயாசிஸ் சொல்லி பாருங்கள், அதுமாதிரி கனடா கடலில் ஏன் கடல் பின்வாங்கியிருக்கு, 3000 கிலோமீட்டர் கடல் பின்வாங்கி பாருங்கள். இந்த உலகத்தை ஒன்று கொண்டு தொடர்பு பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எல்லாம் உண்மை புரியும். ஸோ இப்போ தமிழ்நாடு இலங்கையும் பிரிஞ்சதுக்கு காரணம் எரிகலாக கூட இருக்கலாம். ரொம்ப முக்கியமான ஆய்வுகளை பற்றி பேசுகிறேன். அந்த எரிக்கல் வந்து நீங்கள் சுலோம் சம் பாலி கதைகள்லாம் சொல்லுது. அதாவது திடீர்னு ஒரு விஷயம் நடந்தது, எல்லாமே ஊரே மூழ்கி போச்சு, பதிவாக இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு இந்த பர்கில் கிரியேட்டர் ஓலோசின் இம்பாக்ட் குரூப் வந்து இப்போ ஆய்வு பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ கூட நம்ம வீடுகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாசலில் தொங்க விடுவோம் இல்லையா, இந்த ரசக்கல்லாக இருக்கட்டும், அப்புறம் எலுமிச்சம்பழம் நிறைய தேங்காயெல்லாம் கூட சொல்லுவாங்க. இதெல்லாமே கூட ஒரு எச்சம் தான் அப்படின்னு தமிழ் கவிஞர் அருள்மொழி கூட சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் கூட நீங்கள் ஒப்பிட்டு, உண்மை தான், மரபுன்றது ஒன்று இருக்குங்க, மரபு பண்பாடு தொடர்ச்சியாக இருக்கும். ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ நமக்கெல்லாம் நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க சொல்லி கொடுக்குறது தான், அதனால தான் அந்த மரபு பின்பாடு வந்துட்டுருக்கு.
ஏன்னா இப்போ நமக்கு வந்து ஒரு உலகம் வந்து என்னதான் 2000 வருஷம் பழமையாக இருந்தால் கூட, உங்களுக்கு சங்க இலக்கிய பழமையாக இருந்தால் கூட அது சுழற்சி வரணும். இப்போ கழனின்ற சொல்லு, இப்போ நான் விழுப்புரம் பகுதியில் வாழ்ந்தவன், கழனி தான் சொல்லுவோம், இலக்கியத்தில் இருக்க கழனி. இன்றைக்கி நீங்கள் பாண்டிச்சேரிக்கு போகிற வழியில் இடைக்கழி நாடு, 2000 வருஷம் சிறுபான்மை படையில் இருக்குது. நீங்கள் உறையூர் ஒரு 2000 வருஷம் பழமையான நகரம். அதுமாதிரி தமிழ்நாட்டில் எவ்வளோ பழைய பழைய ஊர்கள் இருக்குது, அதெல்லாம் தொடர்ச்சி தான். அதாவது ஒரு வீட்டில் முறையாக வரலாறு சொல்லி கொடுத்துருந்தா அவன் வரலாற்றை எடுத்துகிட்டு போவான். இல்லை இன்றைக்கி வரைக்க மாதிரி நீங்கள் ப்ரீ கேஜிலேயே கவர்மெண்ட் இந்த கான்வென்ட்டில் சேர்த்து ப்ளஸ் டூ வரைக்கும் ஃபுல்லாக இங்கிலீஷே சொல்லிக் கொடுத்து சான்ஸ்கிரிட்டே சொல்லிக் கொடுத்து தமிழ் வரலாறுன்னு எப்படி சொல்ல முடியும்?